ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அச்சூஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இது பண்ணுறக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸை வந்து 1.5 கப் தண்ணி சேர்த்து 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண 4-5 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 பெரிய வெங்காயம் அதையும் இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறக்கு வெஜிடபிள்ஸை ஆயிலில் மட்டும்தான் ஃப்ரை பண்ணணுங்க, தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாதுங்க. இது கூடவே 2 கேரட் 4-5 பீன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாங்க. எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு எவ்வளோ குட்டியாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக சாப் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். 1/2 கேப்சிகம் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கணுங்க. 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இது கூடவே முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாஸில் எல்லாமும் உப்பு இருக்கும், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சுருக்க சாதத்தையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இது கூடவே நான் அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக பன்னீர் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஜஸ்ட் சால்ட், சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர் மட்டும் மிக்ஸ் பண்ணி டீப் ஃப்ரை பண்ண பன்னீர் தான் இது. இது வந்து ஆப்ஷனல் ஸ்டெப் தான். இது வந்து ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ஆப்ஷன். டின்னருக்கு கூட நீங்கள் செய்யலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அச்சூஸ் அடுப்படிக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.